ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட் ப்ரெட்டை யூஸ் பண்ணி சாண்ட்விச் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாண்ட்விச்சுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான கடாயில் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை லைட்டாக கிளறி விட்டுட்டு இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த கடாய் பார்த்திங்கன்னா அகாரோ பிராண்ட்லேருந்து தான். இது வந்து நல்ல ஒரு அகலமான கடாய், 28 சென்டிமீட்டர் அகலம் உடையது. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 3.8 லிட்டர். இதில் வந்து நம்ம ஒரு 6 பேருக்கு நல்லா தாராளமாக குழம்பு வைக்கலாம். இந்த கடாயோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 கேரட்டை நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததான் ஒரு 10 பீன்ஸை நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. கேரட்டையும் பீன்ஸையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு இதில் 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போது இந்த தக்காளியை சேர்த்து நல்லா ஒரு டைம் கிளறி விடுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடிடுங்க. இது வந்து மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம 1/2 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பவுடரும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இந்த மசாலாவை இந்த காய்கறியோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 கை அளவுக்கு மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு எடுத்துட்டு அதை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடர் பண்ணிட வேண்டாம். இந்த மீல் மேக்கரை நம்ம இந்த காய்கறியோடு சேர்த்து நல்லா கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக நல்லா தாராளமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி நம்ம இறக்கிடலாம். அடுத்ததான் நம்ம இந்த சாண்ட்விச்சுக்கு ஒரு டிப் ரெடி பண்ணிக்கலாம். இந்த டிப் பண்ணுறதுக்கு நான் ஒரு 7 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிளெண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இது கூட 50 கிராம் அளவுக்கு பன்னீர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக மிளகுத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பன்னீர் டிப்பும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் கிட்டத்தட்ட மயோனைஸ் மாதிரியே இருக்கும், வெஜ் மயோனைஸ். ஆயிலெல்லாம் ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம், ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு மயோனைஸ் தான். இது வந்து நம்ம கடையில் வாங்குறத விடவே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே நம்ம மின்ட் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா ஒரு 4-5 புதினா இலையும் சேர்த்து அரைச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இது வந்து வீட்லேயே ரெடி பண்ண ஹோல் வீட் ப்ரெட்டு தான். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து எடுத்து இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் வேண்டாம் அப்படின்னா நம்ம ரெடி பண்ண டிப்லேருந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கூட அதை கூட நீங்கள் ப்ரெட் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு ப்ரெட் எடுத்து மேலே வச்சிடலாம். மேலே வந்து நான் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே நம்மளோட டோஸ்டர்லேயும் லைட்டாக கீ போட்டிருக்கேன். இப்போ இந்த சாண்ட்விச்சை நம்ம ஒரு 2 நிமிஷம் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணிடலாம். நம்மளோட லஞ்ச் பாக்ஸில் நம்மளோட சாண்ட்விச்சை வச்சுக்கலாம். அடுத்ததான் இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் டிப் வந்து வச்சிடுறேன். இந்த சாண்ட்விச்சை வந்து நம்ம இந்த டிப்பில் தொட்டு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. அடுத்ததான் இதில் வந்து நான் ஸ்வீட்கார்ன் வந்து வேக வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம டேட்ஸ் வச்சிடலாம். அவ்வளோதான், இன்னோட லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.